நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம் நான் சூர்யா சம்பத் முதலில் முதன்மைச் செய்திகளை காண்போம் முன்னாள் அமைச்சரின் முன்னாள் அரசியல் செயலாளர் மீது ஐந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் மலேசியர்களிடையே கண்களை பாதுகாப்பதன் விழிப்புணர்வு குறைவாக உள்ளது தற்காப்பு அமைச்சர் முகமது சாபுவின் முன்னாள் அரசியல் செயலாளர் மீது ஐந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன அறுபத்து மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரீங்கின் மதிப்புள்ள கையூட்டை கேட்டதாகவும் பெற்றதாகவும் அவர் கொலம்பூர் செஷன் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார் நாற்பத்தி ஒன்பது வயதான முகமது அசார் சே மட் அலி தம்மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்தார் தற்காப்பு அமைச்சின் குத்தகைகளை தருவதற்காக குத்தகை நிறுவனம் ஒன்றிடமிருந்து அவர் கையூட்டு கேட்டதாக ஒரு குற்றச்சாட்டும் கையூட்டு பெற்றதாக நான்கு குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டன தற்காப்பு அமைச்சின் குத்தகையாளர்களும் குத்தகையாளர்களுக்கான வியூக பங்காளியாக இணைத்துக் கொள்ளப்பட எஃப்எம் என்டிடி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் எலிஸ் ஜமாடி தாஜுடினிடம் அவர் ஐம்பது லட்சம் ரிங்கிட்டை கையூட்டு பணமாக கோரியுள்ளார் அதே இயக்குநரிடம் இருந்து பத் பதிமூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கீட்டை கையூட்டாக பெற்றது தொடர்பில் முகமது அசார் நான்கு குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார் இந்த குற்றங்கள் அனைத்தும் ஆண்டு ஜூலை இருந்து இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் வரைக்குமான காலகட்டத்தில் நம்பப்படுகின்றது ஒன்பதாம் ஆண்டு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்தின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் இருபது ஆண்டுகள் சிறையும் கையூட்டுத் தொகையிலிருந்து ஐந்து மடங்கு குறையாத அபராதமும் விதிக்கப்படலாம் மூன்று லட்சம் ரிங்கிட் உத்தரவாத தொகையிலும் இருநபர் உத்தரவாதத்திலும் மொஹமட் அசாரை விடுவிக்க செஷன் நீதிமன்றத்தின் நீதிபதி அசுரா அல்வி அனுமதி அளித்தார் அனைத்துலக கடப்பிதழை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பதோடு மாதத்திற்கு ஒரு ஒருமுறை புத்ராஜாவில் உள்ள ஊழல் தடுப்பு ஆணைய தலைமையகத்துக்கு வந்து கையெழுத்திட வேண்டும் என அவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ஒருமுறை கோவிட் நைன்டீன் தொற்று கண்ட ஒருவர் மீண்டும் அத்தொற்றுக்கு இலக்காக வாய்ப்புள்ளது மூன்று மாதங்களுக்கு பிறகு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைய தொடங்கினால் இது சாத்தியம் என சுகாதார தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நூர்ஹிஷாம் அப்துல்லா கூறினார் இது போன்றதொரு சூழலை எதிர்கொள்ள அரசாங்கம் மலேசியாவில் கோவிட் நைன்டீன் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி தொடர்பில் மருத்துவ ஆய்வை மேற்கொள்கிறது தொற்றிலிருந்து குணமடைந்தவர்கள் அந்த ஆய்வில் பங்கெடுக்க அழைக்கப்படுகின்றனர் ஏற்கனவே தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் ரத்தத்தில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியின் அளவை பரிசோதிக்க இந்த ஆய்வு முக்கியமாக கருதப்படுகிறது மேலும் தொற்றால் உடலில் பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதா எனவும் பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளின் ஆயுட்காலம் குறித்தும் ஆய்வின் மூலம் அறிந்து கொள்ளலாம் இதன் மூலம் அவர்கள் மீண்டும் தொற்றுக்கு இலக்காகுவதை தடுக்க முடியும் மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் மேற்கொள்ளும் இந்த ஆய்வு குறித்த மேல் விவரங்களை மக்கள் சுகாதார அமைச்சின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் கோவிட் நைன்டீன் தொற்று சம்பவங்கள் பதிவானதைத் தொடர்ந்து பெராக் சத்யாவானில் உள்ள லக்கீர் பாத்துலா பான் தேசிய ஆரம்ப பள்ளி மூடப்பட்டது இதுவரை அம்மாநிலத்தில் தொற்று காரணமாக ஏழு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன தொற்று பதிவினால் பாதிக்கப்பட்ட பள்ளி ஏழு நாட்களுக்கு மூடப்பட வேண்டும் என்ற தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் முடிவுக்கு உட்பட்டு லக்கீர் பான் தேசிய ஆரம்ப பள்ளி மூடப்பட்டது கிருமி நாசினி திரவத்தை தெளிக்கும் நடவடிக்கைக்காக அப்பள்ளி மூடப்பட்டதாக பேராக் மாநில கல்வி மனித மூலதன மேம்பாடு அரசு சாரா இயக்கம் மாநில சமூக உரிமை விவகாரங்களுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் ராஜ்மான் ஜக்காரியா ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார் இதற்கு முன் லாரூட் மதாங் சலாமா மாவட்டங்களில் ஆறு பள்ளிகள் மூடப்பட்டன மணி தொடங்கி பினாங்கு தடுப்பு காவல் சிறைச்சாலை அதன் ஊழியர்கள் தங்கும் விடுதி பகுதிகளில் உள்ள மூன்று முக்கிய சாலைகளில் போலீஸ் தடுப்புகளை ஏற்படுத்தியுள்ளன ஜாலான் பஞ்சாரா ஜாலான் லிம் குன் ஹுவார் ஜாலான் பெரக் ஆகியவை அந்த சாலைகளாகும் அப்பகுதிகளில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருப்பதால் அந்த இடங்களுக்குள் நுழைபவர்களையும் அங்கிருந்து வெளியேறுபவர்களையும் கண்காணிக்க சாலை தடுப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பினாங்கு திமுர்லாவுட் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சுஃபியான் சாந்தோம் தெரிவித்தார் கடாவில் தடுப்புக்காவல் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுபவர்களையும் அலுஸ்தார் பொகோக்சேனா சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்படுபவர்களையும் தனிமைப்படுத்த சிறப்பு மையங்களை அமைக்க மாநில அரசாங்கம் ஒரு லட்சம் ரிங்கீட்டை ஒதுக்கியுள்ளது சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின் அவர்களிடமிருந்து நெருங்கிய தொடர்பில் உள்ளவர்களுக்கு தொற்று பரவுவதை தடுக்க அவர்கள் கட்டாயம் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் அந்த நோக்கத்துக்காக ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒரு லட்சம் ரிங்கிட் சிறப்பு ஒதுக்கீடு அங்கீகரிக்கப்பட்டதாக கிடா மாநில மந்திரி பசார் முகமது சனுசி மர்னோர் தெரிவித்தார் நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கும் ஸ்லாங் புத்ராஜயா கொலலம்பூர் ஆகிய பகுதிகளில் இருந்து அமலாக்க தரப்பின் அனுமதியுடன் பஹாங் மாநிலத்திற்கு செல்பவர்கள் அவர்களது நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் எளிதாக தொற்றால் பாதிக்கப்படக்கூடிய முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் சிறுவர்கள் ஆகியோருடன் நெருங்கிய தொடர்பில் இருக்க வேண்டாம் எனவும் பஹாங் மாநில அரசாங்க செயலாளரும் மாநில பேரிடர் நிர்வாக செயற்குழு தலைவருமான ஸ்ரீ டாக்டர் சலிஹுடீன் ஈஷா கேட்டுக்கொண்டார் கோவிட் நைன்டீன் தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த தூர இடைவெளியை பின்பற்றுதல் முகக்கவசம் அணிதல் அடிக்கடி கைகளை கழுவுதல் மக்கள் கூட்டம் நிறைந்த இடங்களுக்கு செல்வதை தவிர்த்தல் போன்ற நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை மாநில மக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் ஸ்லாங்கூரில் நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலாக்கத்தால் மூடப்பட்ட கோத்தா டாமான்சாராவில் உள்ள மூன்று சாலைகள் மக்கள் மற்றும் முன்னிலை பணியாளர்களின் வசதிக்காக மீண்டும் திறக்கப்பட்டன பர்சியாரன் மஹோகானி பர்சியாரன் ஜாத்தி பெர்சியாரன் சுங்காய்புலோ ஆகியவை அச்சாலைகளாகும் வாகன நெரிசலையும் தவிர்க்க நேற்றிரவு முதல் அச்சாலைகள் திறக்கப்பட்டதாக பொத்தலஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நிக் எசானி முகமது ஃபைசால் தெரிவித்தார் ஸ்லாங்கூர் கொலலம்பூர் புத்ராஜயா ஆகிய இடங்களில் அமல்படுத்தப்பட்டிருக்கும் நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை தொடர்ந்து பிளாஸ் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் ஒன்பது முக்கிய பகுதிகளில் சாலை தடுப்புகள் போடப்பட்டுள்ளன நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் போலீஸ் அனுமதியின்றி இதர மாநிலங்களுக்கு செல்வதை தவிர்க்க சோதனை மேற்கொள்ளப்படுவதாக பிளாஸ் மேஷா நிறுவனம் ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது சத்யா ஷா புத்ரா மகோத்தா சுங்காய்பகார் புகித் பொருந்தோம் லிம்பாபரி சீஃபீல்ட் ஆகிய சாலை கட்டண சாவடிகள் மாநிலம் கடந்து பயணிக்க மக்கள் அதிகம் பயன்படுத்தும் இடங்களாகும் அதனையடுத்து அப்பகுதிகளில் சாலை தடுப்பு போடப்பட்டுள்ளன மக்கள் வீட்டிலேயே இருந்து ஒத்துழைத்தால் முன்னிலை பணியாளர்கள் அவர்களது கடமையை முறையாக செய்யவும் தொற்றை கட்டுப்படுத்தவும் முடியும் என பிளாஸ் மலேசியா நிறுவனம் கூறியது கோவிட் நைன்டீன் தொற்று சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து நெகரிசம்ளானில் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளின் அமலாக்கத்தை கண்காணிக்கும் நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன முடித்திருத்தும் நிலையம் உட்பட தொற்று பரவக்கூடிய ஆபத்து உள்ள வர்த்தக தலங்களில் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றுவது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என மாநில மந்திரிபசார் டாக்டர் ஸ்ரீ ஐம்பது பேர் கலந்து கொள்ளக்கூடிய அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகள் கொண்டாட்டங்கள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்றும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டிய அவசியம் இருந்தால் அவை பாதுகாப்பாகவும் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலும் நடத்தப்பட வேண்டும் எனவும் தத்தஸ்ரீ அமினுடின் ஹருண் குறிப்பிட்டார் ஐம்பது கலந்து கொள்ளும் சூழலில் எளிதாக தொற்றால் பாதிக்கப்படக்கூடிய முதியவர்களையும் சிறுவர்களையும் உட்படுத்திய நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட வேண்டும் அல்லது ரத்து செய்யப்பட வேண்டும் என அவர் உத்தரவிட்டார் நகர்செம்பான் ஸ்ராம்பானில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் டத்தர் ஸ்ரீ அமினுடைய ஹருன் இவ்விவரங்களை தெரிவித்தார் கோவிட் நைன்டீன் சுகாதார பரிசோதனைகளை மேற்கொள்ளும் திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களுக்கென பீனாஸ் மலேசிய தேசிய திரைப்பட கழகம் பிரிஹாத்தின் சுகாதார உதவி திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது இதன் மூலம் நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலத்தில் படப்பிடிப்புகளில் பங்கெடுக்கும் கலைஞர்களுக்கும் தயாரிப்பு பணியாளர்களுக்கும் உரிய பரிசோதனை வசதிகள் மேம்படுத்தப்படும் இந்த உதவியின் வழி திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களின் நிதி சுமை குறைக்கப்படுவதோடு அனைத்து தரப்பினரின் சுகாதார பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும் என ஃபினாஸ் தலைவர் ஜகாரியா அப்துல் ஹமீத் கூறினார் தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் உத்தரவுக்கு ஏற்ப படப்பிடிப்பு நடவடிக்கைகள் எஸ்ஓபி நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றி மேற்கொள்ளப்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஃபினாஸின் கீழ் பதிவு பெற்ற அனைத்து தயாரிப்பு நிறுவனங்களும் அந்த உதவி திட்டத்துக்கு தகுதி பெறுகின்றன ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் தலா ஐயாயிரம் ரிங்கிட் ஒதுக்கப்படுகிறது அந்த சுகாதார பரிசோதனைகளை அங்கீகாரம் வழங்கப்பட்ட பண்டர்பாரு பாங்கில் உள்ள மெகா கிளினிக் ஜஹ்ரானில் மட்டுமே மேற்கொள்ள முடியும் ஒதுக்கீட்டு பணம் கிடைப்பதற்கு முன் சம்பந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனம் அந்த பரிசோதனைக்கான செலவை ஏற்க வேண்டும் என ஜகாரியா அப்துல் ஹமீத் கூறினார் கண்களை பாதுகாக்க முறையான பரிசோதனைகளை மேற்கொள்வது அவசியம் என்ற விழிப்புணர்வு மலேசியர்களிடையே இன்னமும் குறைவாக உள்ளது மருத்துவரின் ஆலோசனையின்படி கண் பரிசோதனைகளை வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன் மூலம் கண் பார்வை இழப்பதை தவிர்க்க முடியும் என சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தின் இரண்டாவது வாரத்தின் வியாழக்கிழமை அன்று உலக கண் பார்வை தினம் அனுசரிக்கப்படுகின்றது அதனை முன்னிட்டு ஆர்டிஎம் ஒளியேறிய ஸ்லமர் பகி மலேசியா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுகாதார அமைச்சின் கண் சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் நொர்ஃபாரேசாங்கா மக்களுக்கு பயனான தகவல்களை பகிர்ந்து கொண்டார் நாட்டில் அறுபது விழுக்காட்டினர் கண் பார்வையை இழப்பதற்கு கண்புரை முக்கிய காரணமாகும் உலகில் சுமார் இருநூற்றி இருபது கோடி பேர் கண் பார்வையை இழந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் புள்ளி விவரம் குறிப்பிடுகிறது முன்கூட்டியே பரிசோதனை மேற்கொண்டு உரிய சிகிச்சையை பெற்றிருந்தால் அவர்களில் நூறு கோடிக்கும் அதிகமானோர் கண் பார்வையை பாதுகாத்திருக்கலாம் எனவே கண்புரை உட்பட குணப்படுத்தக்கூடிய கண் சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மக்கள் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட தடவை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அலட்சியம் காட்டாமல் கண்களை பாதுகாப்பதில் உரிய கவனம் செலுத்துமாறு டாக்டர் நோர் ஃபரேசாங்கா மக்களுக்கு அறிவுறுத்தினார் மலாக்கா தஞ்சோங்லிங் கம்போங் பொங்காலன் பெருகியில் சட்டவிரோதமாக வீசப்பட்டுள்ள அபாயகர கழிவுகள் அடங்கிய தொள்ளாயிர கலன்களை அப்புறப்படுத்த மாநில சுற்றுச்சூழல் துறைக்கு தொடர்புடைய நிறுவனங்களுக்கும் ஒருவார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது மலாக்கா மாநில அரசாங்கம் அந்த கால அவகாசத்தை வழங்கியுள்ளது சம்பந்தப்பட்ட பகுதியில் மிக அதிகமான கலன்கள் வீசப்பட்டுள்ளன அது மக்களின் உயிருக்கு ஆபத்தாக அமைந்து விடலாம் என்பதால் அவற்றை நீண்ட காலத்திற்கு அங்கேயே வைக்க முடியாது என பந்தாய்குண்டோர் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ நோர் அஸ்மான் ஹசான் கூறினார் எளிதில் தீப்பற்றக்கூடிய நச்சு கழிவுகள் அங்கிருந்து விரைந்து அகற்றப்பட வேண்டும் என அவர் எச்சரித்தார் தஞ்சோங்லிங்கில் கலன்கள் சட்டவிரோதமாக வீசப்பட்டுள்ள பகுதியை பார்வையிட்ட பின்னர் டத்தோ நோர் அஸ்மான் செய்தியாளர்களிடம் பேசினார் ஸ்லாங்கூர் ஜலன் புக்கிட் ராஜாவில் குழாய் உடைந்ததைத் தொடர்ந்து கில்லானிலும் ஷா அலாமிலும் உள்ள பதினைந்து பகுதிகளில் ஏற்பட்டுள்ள நீர் விநியோக தடை இன்று மாலை வரையில் நீடிக்கும் நீர் குழாய்களை மறுசீரமைக்கும் பணிகள் இன்று அதிகாலை மணி நான்குக்கு நிறைவடைந்தன இருப்பினும் தற்போதைக்கு சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே நீர் விநியோகம் வழக்க நிலைக்கு திரும்பியுள்ளதாக ஆயர் ஸ்லங்கூர் நிறுவனத்தின் தகவல் தொடர்பு பிரிவு தலைவர் அலினா பஸ்ரி ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார் கில்லான் ஜலன் புகிட் ராஜாவில் மீன்கம்பத்துக்கு அருகிலுள்ள நீர்க்குழாய் உடைந்ததை அடுத்து அப்பகுதிகளில் அட்டவணையிடப்படாத நீர் விநியோக தடை ஏற்பட்டுள்ளதாக ஒரு நிறுவனம் தெரிவித்தது உடைந்த நீர் குழாயை பழுதுபார்க்கும் பணிகளுக்காக நேற்றிரவு மணி பத்து முப்பதுக்கு நீர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இதனையடுத்து பத்துபலா சுங்காய் சுங்காய்புத்தூஸ் தொலோ கபாஸ் சுமந்தா புறப்பாட் ஜாலான் காப்பாரின் ஒன்று முதல் எட்டாவது மைல் கிளாங் உத்தாமா பண்டர் கிளாங் பண்டர் பரு கிளாங் கோ ஜலன்கோ ஹோக்வாட் ஆகிய பகுதிகளில் நீர் விநியோக தடை ஏற்பட்டுள்ளது பண்டார் சுல்தான் சுலைமான் ஜலன் புலாபோஹான் உத்தாரா சுங்காய் சிரி உட்பட இதர சில பகுதிகளிலும் அத்தடை ஏற்பட்டது நீர் விநியோகம் குறித்த அண்மைய நிலவரங்களை அறிந்து கொள்ள அயர்ஸ்லாங்கூர் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தையும் சமூக வலைதளங்களையும் வலம் வரலாம் ூர் கொலம்பூர் புத்ரஜயா ஆகியவற்றில் விதிக்கப்பட்டிருக்கும் நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவினால் விளையாட்டாளர்கள் உட்பட விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதனை உணர்ந்துள்ள அரசாங்கம் அவர்களுக்கு உதவிகளை வழங்கும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாத்து ரீசால் மெரிகான் நைனா மெரிக்கான் உறுதியளித்தாா் நடப்பில் உள்ள உத்தரவு காலம் நிறைவடைந்த பின் முன்னதாக இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவு காலகட்டத்தில் அனுமதிக்கப்பட்டது போல மீண்டும் விளையாட்டு நடவடிக்கைகளை தொடங்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் மலேசிய பாதுகாப்பு மன்றத்துடனும் சுகாதார அமைச்சுடனும் ஒத்துழைத்து அவை வெளியிட்டிருக்கும் வழிகாட்டுக்கு ஏற்ப விளையாட்டு நடவடிக்கைகளை தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என டத்தோஸ்ரீ ரீசால் மெரிகான் கூறினார் உள்ளரங்கு விளையாட்டு நடவடிக்கைகள் தற்காலிகமாகவே தடை செய்யப்பட்டிருப்பதாக அவர் ஒரு அறிக்கையின் வழி தெரிவித்தார் திறந்தவெளி பகுதியில் பத்து பேருக்கும் குறைவானவர்கள் தூர இடைவெளியை கடைபிடிக்க முடிந்த தனிநபர் உடற்பயிற்சிகளையும் விளையாட்டு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள இன்னமும் அனுமதிக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார் இவ்வேளையில் உள்ளரங்கு விளையாட்டு நடவடிக்கைகள் குழு விளையாட்டுகள் போன்ற ஒருவரை ஒருவர் தொட வேண்டிய அவசியத்தை உட்படுத்திய விளையாட்டு நடவடிக்கைகளுக்கான தடையை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என அவர் நினைவுறுத்தினார் டிவி இரண்டிலும் மை ஃப்ரிவ்யூ அலைவரிசை ஒன்று இரண்டு மூன்றிலும் தமிழ்ச் செய்தியை கொண்டு வருகிறோம் மீண்டும் சந்திப்போம்